சூர்யா சார் ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட தான் வரணும்னு. ஸோ ஜென்ரலாக நம்ம இது நாள் வரைக்கும் அரசியலில் பேசக்கூடிய நரேஷன்னா வடக்கு தேர்கிறது தெற்கு தேய்கிறதுனே பேசி பேசி பேசியே நம்ம தேர்தலை பார்த்துட்டோம். முத முறை இந்த 2024 பார்த்தீங்கன்னா வடக்கை தீர்மானிக்கிறதா தெற்கு, ஏன்னா இங்கே நம்ம இங்கே வராங்க, இங்கே கூட்டம் கூட்டப்படுது, இப்போ கூட நிதிஷ் போன்றவர்களோட பொதுக்கூட்டமே நடத்தப்பட்டது, இங்கே இப்போது கெஜ்ரிவால் வந்துட்டு போகிறார், நான் ஒன்றிணைக்கு மேலே இன்றைக்கி ஆரம்பிக்கல என்றோ தொடங்கிவிட்டதுன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். இதை முதல் கட்டமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? திராவிட மண்ணிலிருந்து துடைத்தெறியப்பட்டது பாஜக. அந்த அந்த வரிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு முதல்வரோட அந்த வரி, அதுக்கு ரொம்ப உயிர்த்தன்மை வந்து இந்திய அளவில் பரவி போய் நிற்கிது. அதை நிறைய பேர் எல்லாம் ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கூட வடக்கை தீர்மானிக்கிறதா தெற்குன்னு போட்டிங்க. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிறது இருந்த வரலாறு. அதற்கு பின்னால் திராவிடம் என்ற ஒரு வரி வந்த பிறகு இப்போ வடக்கு எங்கே இருக்கிறது என்று தெற்கு கேட்க துவங்கியிருக்கிறது. அதனால் அங்கே இருந்த செங்கோட்டை இனி வரும் காலத்தில் திராவிட கோட்டையாக மாறும். இது அடுத்த இலக்கு. செங்கோல் வச்சதுக்கு அப்புறமும் மாறுன்றீங்க செங்கோட்டை. செங்கோலை நீங்கள் எங்கேருந்து தூக்கிட்டு போனீங்க நான் கேட்குறேன். உங்கள் பார்லிமெண்ட்டை அழகுபடுத்துகிற செங்கோல் எந்த மண்ணை சார்ந்தது, யாரை சார்ந்தது? அதுவும் இங்கேருந்து கிளப்பிட்டு போனது தானே. அப்புறம் அதில் என்ன இருக்கு? அப்புறம் திரும்பி இனிமேல் பாருங்கள், உங்கள் பார்வை இந்த பக்கம் வந்துருச்சு. தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் திராவிடமும் தெற்கு பகுதியும் வந்துருச்சு. உங்கள் பார்வையில் தெற்கு, என் பார்வையில் திராவிடம் வந்துருச்சா இல்லையா? என்றைக்கு சமூக நீதி கூட்டமைப்புன்னு ஒன்று துவங்கி அதுக்கு ஒட்டுமொத்தத்துக்கும் தமிழகம் தலைமை தாங்க துவங்கியதோ, தமிழக முதல்வர் அதற்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டாரோ, அன்றைக்கே விடிவு காலம் பிறந்து விட்டதுன்னு அர்த்தம். அதுக்கு பின்னால் கூட இதே மேடையில் மாலைமுரசில் கேட்டீங்க, அந்த சமூக நீதி கூட்டமைப்பு எப்போ கூட்டம் நடத்துனது, எவ்வளோ ஆதரவுன்னீங்க. இப்போ நடத்தி காட்டினார் எவ்வளோ ஆதரவு இருந்ததுன்னு காட்டினார். அதனோடய விளைவு பாருங்கள். இப்போ நீங்கள் 19 எதிர்கட்சி ப்ளஸ் 20 எதிர்கட்சிகளும் ஒற்றுமையாக அடிக்கடி சொல்கிற மாதிரி, சார் இது வந்து ஆள்றதுக்கான கூட்டணியா சார், நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு பதவி ஏறி வந்துருச்சா, உங்கள் கொள்கைகளை கூட தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ காங்கிரஸுக்கும் ஸ்டேட் பாலிட்டிக்ஸுக்கும் பிரச்சனை இருக்கும், கம்யூனிஸ்ட்டுக்கும் பிரச்சனை இருக்கும், அதை கூட தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் உண்ணாகிற அளவுக்கு அப்படி என்ன உங்களுக்கு அப்படின்னு பல தரப்பட்ட கேள்விகள் இருந்தது. ஒரே வரியில் பதில் சொன்னார், நீங்கள் வந்து நாங்கள் ஆள்றதுக்காக கூட்டணி சேரலைங்க, இந்த நாட்டில் வாழ்றதுக்காகவே ஒரு கூட்டணி தேவைப்படுகிறது என்று சொன்னால் அதுதான் இந்த மதசார்பற்ற கூட்டணின்னு. அப்போ இங்கே எங்கே ஜனநாயகம்னு ஒரு கேள்விக்குறி வந்துருச்சு, எங்கே மதம் சார்ந்த அரசியல், மதசார்பற்ற அரசியல் வந்துருச்சு, சனாதனம்னு வந்துருச்சு, இந்த பக்கம் சமூக நீதினு வந்துருச்சு, அங்கே ஆரியன்னு வந்துருச்சு, இங்கே திராவிடன்னு வந்துருச்சு. ஸோ ஆரிய திராவிட போர் துவங்கி விட்டது. அவ்வளோதான். ராகுல் காந்தி அவர்கள் வந்து வயநாடுக்கு வந்ததையும் நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாம், இங்கிருந்து அவர் போரை தொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். இங்கே தான் நடைமுறைத்தை துவங்கினார். அப்படியே இங்கேருந்து ஆரம்பிக்கும் போது அடுத்த ஸ்டேட்டு கர்நாடகா சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் தொடச்சி தூக்கி போக மூலையில் வச்சாச்சு. அப்படியே ஆரம்பிங்களேன், இனிமேல் அப்படியே அடி அனுப்பிட வேண்டியதானே. நீங்கள் எத்தனை செங்கோலை வேணாலும் எடுத்துகிட்டு போங்க. செங்கோலை எடுத்துகிட்டு போகிறத பற்றி எனக்கு ஒன்றும் வருத்தமும் இல்லை, கவலையும் இல்லை. ஏன்னா அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. திமுகக்காரன் என்றைக்கு நாங்கள் செங்கோலை கண்டோம், அது பத்திரமா இருக்கான்னு பார்த்தோம், அதை யாரும் 10 திருடாமல் பார்த்துக்கிட்டோம். இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அங்கே வச்சுட்டீங்க. மியூசியமில் தான் இருந்துச்சு நம்ம அது திருடன்னு சொல்கிறேன். ஆண்டிய மன்னனுக்கு நேர்ந்த நிலை உங்களுக்கெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது உங்களோட கையில் இருக்கு. சரி, நீங்கள் சொல்லக்கூடியது நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்றிணைப்போம் ஒன்றிணைவோம் வான்னு 2021 வாக்காளர்களை நோக்கி ஒரு விஷயமாக வச்சிங்க. இப்போ ஒன்றிணைப்போம் வாருங்கள்னு சொல்லி எதிர்கட்சிகளோட நீங்கள் போகிறீங்க. பட் இதில் பெரிய சிக்கல் என்னென்னா, மக்கள் இங்கே வாக்களிப்பவர்கள் அது வேறு, பட் இங்கே கிட்டத்தட்ட நவ கிரகங்கள் போல். இப்போ கெஜ்ரிவால் இங்கே வந்து உங்களை பார்த்தாரு, அவர் அந்த ஆர்டினன்ஸுக்கான ஆதரவை கேட்குறாரு, ரைட்டு. பட் அந்த பக்கம் காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா டிட்டாச்சாக இருக்காங்க கெஜ்ரிவாலோடு. இப்போ நீங்கள் யாரெல்லாம் சரி போகணும், அப்போது ஒன்றிணைப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொண்டால் எத்தனை பேர் இருக்குது, எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது, வேறு வேறு திசைகள் இருக்கிறவங்கள திருப்ப முடியுமா? அதுக்கு தான் முன்னால் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், ஆள்றதுக்காக கூட்டணி வேணாங்க, வாழ்றதுக்காக கூட்டணி வேணுங்க. அது நீங்கள் அப்போ வாழ்றதுக்காக கூட்டணி தேவைப்பட்டா அப்புறம் எங்கே வாழ்றது, அப்புறம் எங்கே ஆள்றது? நான் கேட்குறேன், வாழ்ந்தால் தானே நீங்கள் முதல்ல ஆள முடியும். எங்கெங்கே டெல்லியில் வாழ விட்டீங்க? டெல்லியில் ஒரு அதிகாரிக்கு உண்டான நிலை என்னன்னு பார்த்தீங்க, அரசாங்கம் எப்படி நடந்ததுன்னு பார்த்தீங்க, சுப்ரீம் கோர்ட்டு அழகாக ஒரு அமர்வே எந்த அளவுக்கு தீர்ப்பு கொடுத்துன்னு பார்த்தீங்க. இப்போ அதுலேயே உங்களுக்கு மொத்தத்துக்கும் முற்றுப்புள்ளி உச்சநீதிமன்றமே வச்சிருச்சு. அரசியல் சாசன அமர்வு தெள்ள தெளிவாக சொல்லிடுச்சு பாருங்கள், மாநில அரசுக்கு உண்டான அதிகாரம் அது.
அதிகாரிகள் நிர்வாகம் பண்ணுற அதிகாரம், அதில் ஏன் உங்களுக்கு வேலை? நீ அங்கே என்ன பண்ணுற? உங்கள் ஆளுநர் ஆட்சியை கலைக்கிறதுக்கு பயன்படுறார், அங்கே எங்கே உங்களுக்கு வேலை? அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கணும். நீங்கள் அரசியல் சாசன நிர்ணய சபை தான் முக்கியம், ஏன்னா அதுக்கு உண்டான அமர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியெல்லாம் அவங்க ஒரு அமர்வை கொண்டு வந்து அந்த ஃபைவ் ஜட்ஜி பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அடுத்த ஒரே வாரம் ஒரு வாரத்தில் உடனே இம்மிடியேட்டாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டீங்க. யார் கொண்டு வந்தது? அப்போ அந்த அரசியல் சாசன அமர்வுக்கு என்ன மரியாதை? ரைட்டு. அப்போ அந்த மரியாதைன்னு ஒன்று இருக்கா? ஜனநாயகம் முதல்ல அந்த உச்சநீதிமன்றத்திலே ஜனநாயகம் மதிக்கப்படுதா? அங்கேயே முதல்ல அந்த நீதியரசர்களுக்கு மரியாதை இருக்கா? அஞ்சு நீதியரசரும் உங்கள் ஆட்சியில் தான் நர் ரோட்டில் வந்து உட்காந்து ஐயா நாங்கள் வேலை பார்க்கணாமா வீட்டுக்கு போகலாமா? எங்களுக்கு என்னையா வேலை? எங்களை நாங்கள் நிர்வாகம் பண்ணுறோமா, நீங்கள் எங்களை நிர்வாகம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டாக்கு ஒரு காலம் இருந்தது, கொஞ்சம் கடந்து வந்தது. இன்றைக்கி பாருங்கள், அப்படியே அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த ஒரே வாரம் இமீடியட்டாக நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வரேன். சரி, நான் ஒரே உங்களுக்கு அப்போ எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு? சரி, நான் ஒரு எதுக்கு அந்த அரசியல் சாசன அமர்வு? நான் ஒரு கலைச்சல்லாம் ரைட், ஒரு கேள்வி கேட்டு நான் சீராமட்டதுக்கு பதிலாங்களான் இருக்கேன். ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட வச்சுருக்கேன். அதாவது இப்போ முதல்வர் அவர்கள் பேசும்போது கூட இடி ஐடி போன்றவங்களாம் போன்ற துறைகளை வச்சு இன்டிமிடேட் பண்ணுறாங்க, இங்கே இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கன்றதை சொன்னார். இதே தான் கெஜ்ரிவால் அவர்களும் சொன்னார். பட் காங்கிரஸ் சொல்லும்பொழுது இங்கே இருக்கிறதெல்லாம் ஒன்றும் சொல்லலாம், ஆனால் டெல்லியை பொறுத்த மட்டும் அவங்க டோனே வேறையாக இருக்குது. அவங்க வந்து சிசோடியாவை வந்து இது ரொம்ப கம்மி பனிஷ்மெண்ட்டு, ஏன் இவ்வளோ லேட்டு பண்ணுறீங்க, ஏன் இன்னும் சார்ஜ்ஷீட் ஃபைல் பண்ணலன்ற லெவலில் பேசுகிறாங்க. அப்போது அந்த இடத்துல தான் நான் மறுபடி கேட்பது, அது அந்த ரெண்டு சுள்ளியை ஒரு கட்டணும் அப்படின்னா அது மிகப்பெரிய கடினமான வேலையாச்சு. அதை வந்து பல பேர் பல திசையில் செய்கிறாங்க நிதீஷ், நீங்கள்லாம் சாத்தியமா அப்படின்றது தான் கேள்வி. கண்டிப்பாக அது சாத்தியம் ஆகணும், ஏன்னா சாத்தியம் ஆகும். அதற்கு உண்டான முயற்சி அனைவரும் எடுக்கணும். எப்போ வந்து நீங்கள் ஒன்றே ஒன்று கவனிக்கணும், எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசி பா எல்லோரும் அப்புறம் கொள்கையெல்லாம் தூக்கி மூலையில் போடுங்க. முதல்ல ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவோம், பிஜேபின்னு ஒன்று எதிர்த்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமூக விரோதத்தை எதிர்த்து சமூக நீதியாக குரல் கொடுப்போம், நம்மளால் இனிமேல் இங்கே வாழ முடியாதுப்பா அப்படிங்கிற முடிவுக்கு அத்தனை கட்சி சேர்ந்து வந்து 420 தொகுதியிலேயே பொது வேட்பாளர்களை நிறுத்தலாம். அப்போ அத்தனை கட்சியும் யார் எதுவும் பேசக்கூடாது, சொல்கிறத கேட்டு கட்டுப்படணும். வாங்க உட்காருங்க. அந்த கேள்வியாக தான் சொல்கிறது, பொது வேட்பாளர்னா சார் எல்லாருமே ஒத்துக்கிறோம் சார். நித்தி இப்போ என்ன தெரியுங்களா உங்களுக்கு, அதை விட இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். நாங்கள் அழைப்பு கொடுத்து ஆரம்பித்து வச்சோம், தமிழக முதல்வர் துவக்கி விட்டார் பயணத்தை. எதை நோக்கி? தமிழகத்தை மீட்டு விட்டோம், அடுத்து இந்தியாவை மீட்டு எடுக்கணும். ஆரம்பிடான்னு அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டார். அந்த பக்கத்தில் இருக்க நிதிஷ்குமார் எந்த பிரச்சனை எது எப்படியோ தெரியாது, அவர் தனியாக உட்காந்து ஏங்க எல்லோரும் ஒன்றாவே இருப்போங்க, இங்கே நம்ம கம்பெனியும் ஓடாது போட்டிருக்கு, எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்குது, கதையை முடிச்சுருவாங்க போட்டிருக்கு அப்படின்னு அவர் தனியாகவே ஆதரவு தர்றார். இப்போ வேலை எங்களுக்கு மிச்சம்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை எப்படி தெரியுமா பார்க்குறீங்க? நிதிஷ்குமார் அவர் ஒரு பக்கம் ஆப்ரேட் பண்ணுறார், இந்த பக்கம் தமிழகம் இவர் ஒரு பக்கம் ஆப்ரேட் பண்ணுறார், மம்தா அவங்க ஒரு பக்கம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. நீங்களே கேள்வியாக கேட்டு பதிலாக சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஆளுக்கு ஒரு பக்கம் ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள் பார்வையில் பார்க்குறீங்க. ஏன் பார்வையில் நீங்கள் சந்தேக பார்வையில் பார்க்குறீங்க, எனக்கு அது சாதகமான பார்வையில் பார்க்குறேன். சரி, என்ன காரணம்னா ஒரு ஆளுக்கு இல்லைங்க அத்தனை பேருக்கும் வேலை. சரி, நான் அதை நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னதை போட்டு நிறைய கேள்விகள் இருக்கு, நான் அடுத்த சுற்றுல உங்ககிட்ட கேள்வியாக எடுத்துட்டு வரேன். நீங்கள் கடைசியாக சொன்னதை வச்சு அந்த சூர்யா அவர்கள்கிட்ட வரணும்னு. சூர்யா சார், மறுபடியும் நான் நம்மளுடைய தமிழகம் சார்ந்த விஷயத்துக்கே வர சமூக நிதி போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருக்கீங்க. ஒருவேளை நம்ம என்ன தான் தமிழ் தென்னகத்துலேருந்து முன்னெடுப்பு எடுத்தாலும் நான் மறுபடியும் வரக்கூடிய இடம் அந்த கவுபெல்ட்டாக இல்லைனா வந்து உத்தரப்பிரதேசத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்பர் 2 அகிலேஷ் மட்டும்தான் இருக்கார். அகிலேஷ் இந்த சைடு வரணும், அவர் என்ன பண்ண போறாரு தெரியாது. காங்கிரஸ்க்கான ரிலவன்ஸ் பல இடங்களில் ரீஜனல் பார்ட்டியை நம்பி 2nd-3rd இடத்துல வரைக்கும் இறங்கி போயிருக்கிற நிலைமையில் யாரை வச்சு நம்ம இதை செய்ய போகிறோம்? ஏன்னா செய்யக்கூடிய இடத்துல நாம் இருக்கோன்றதுனால ஒருங்கிணைப்போம் ஒன்று சேர்ப்போம் ஒன்றிணைப்போம் சொல்லக்கூடிய இடத்துல இது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்காது உங்களுக்கு? இருக்காதுங்க. என்ன காரணம்னா யாரை வச்சு செய்ய போகிறோம் கேட்குறீங்க, எல்லாரையும் வச்சு அவன் செய்கிறான். ராகுல் காந்தி செய்வார்னு முடிவே பண்ணிட்டீங்க. எல்லாரையும் சேர்த்து விடுற இடத்துல பிஜேபி இருக்கு. ரைட்டு. இவ்வளோ நேரம் எங்கள் அக்னி பேசினார், கடைசியாக ஒரு ஜனாதிபதி வரைக்கும் பேசிட்டார். எடப்பாடியை பற்றி கேட்டீங்க, டப்புன்னு ஆஃப் ஆகிட்டார். அண்ணன் என்ன விட்டுருங்க, ஒரு தட்பவெட்ப சூழல் தெரியாமல் பேசிட்டேன் விட்டுருங்கன்னு. இப்போ எங்கே வந்துட்டார் அவர்? கொள்கையில் ரெடியாக இருப்பேன் பாரு. ஜனாதிபதிக்கு இந்த நிலைமை ஆனார், எனக்கே தூக்கி வாரி போட்டுச்சு. அக்னி இன்னைக்கு கட்சி பார்த்துட்டாங்க போட்டுருக்கேன்.
படாருன்னு விமர்சகருங்க, அரசியல் விமர்சகர் கேளுங்க, வர படாருன்னு பார்த்தேன், திரும்பி ஒன்றே போட்டேன். ஒரு அருமையான பாயிண்ட் விட்டீங்க. இந்த இடத்துல எடப்பாடி ஆதரவு தெரிவித்தார், ஏன் கண்டனம் தெரிவிக்கலன்னு கேட்டீங்க. இப்போ இவரோட கொள்கை எங்கே போச்சு? அது இது அது இடம்பொருள் அப்படின்னுட்டார். இதுதாங்க பாலிசி. இப்போ நான் சொன்னேன், பண்ண சொன்னார், இவர் கூட சொன்னார், பிஜேபி ஒரு மதத்தை மத சாயத்தை பூசுகிறீர்களே பூசுகிறீர்களேன்னாரு இவர். அண்ணா அதை தாண்டி எங்கள்கிட்ட கூட இருக்க கம்யூனிஸ்டெலாம் சமூக நீதி பேசுகிறீங்க, அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி பட்டியலினத்தை பற்றி இவ்வளோ தீர்மானம் போடுதுன்னு, இதெல்லாம் உங்கள் கொள்கையா, இதெல்லாம் சமூக நீதியானார். தவறே கிடையாது. சமூக நீதினா என்னன்னு அண்ணனுக்கு தெரியல. சாதிக்கு ஒரு நீதி பேசுறது சனாதனம், இங்கே எல்லா சாதியும் ஒன்றுன்னு பேசுறது சமூக நீதி. நாங்கள் என்ன திரும்பி சொல்கிறோம்? நீங்கள் அதே பட்டியலனா பட்டியலனாங்கிறீங்க. அவர் இன்னொரு இடத்துல சார் இருந்து வரேன், அங்கே தான் வரேன். 10% டிடபிள்யூஎஸ் பற்றின ஒரு விஷயத்தையும் அவர் இழுத்தார் நடுவில். சார் நான் தான் திரும்பி சொல்கிறேன் சார், ரைட். நான் ஒரே வழியில் நான் சொல்கிறேன், ஜனநாயக ரீதியாக தான் நாங்கள் எதிர்கட்சிகளை கூட்டணி கட்சிகளை கூட ஜனநாயக ரீதியாக பார்க்குறோம். அதில் கம்யூனிஸ்ட்டோ இல்லை காங்கிரஸோ அவங்கவுங்களுக்கு ஒரு எதிர்ப்பு நிலை இருக்குமா? எங்கள்கிட்ட வந்து பேசுங்க, அது என்னன்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் கூட்டணிங்கிறதுனால அடிமை மாதிரி ஆட்டு மண்டல மாதிரி கட்டி வைக்கலை. நீங்கள் சொல்லுங்கள், அதை முடிவு பண்ணுவோம். இவர் சொல்கிறார் சாதி ரீதியாக அவங்களுக்கு சமூக நீதி பாதிக்கப்படுதுங்கிறீங்களா? கலப்பு திருமணத்துக்கு ஊக்கத்தொகை கொடுத்த கட்சி திமுக, எங்கள் உங்கள் மதத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? மத சாயம் பூசுகிறோம்ல, அந்த மத சாயத்துக்கு என்ன முடிவு எடுத்தீங்க? இப்போ இவர் இவ்வளோ நேரம் பேசினாரே, அப்படியே மத சாயத்தை பிஜேபிக்கு பூசுகிறீர்கள், இவரும் பூசுகிறீர்கள். நான் சொல்கிறேன் சார், அக்னீஸ்வரனே காவி சாயம் பூசப்பட்டு உள்ளவர்னு சொல்லுவேன், இவர் காவி சாயம் பூசப்பட்டவர்னு சொல்லுவேன். எதை வச்சு சொல்கிறேன்? இவங்க காய்கறி சாயம் பூசப்பட்டவர்னு சொல்கிறேன். நான் சொல்கிறேன், எடப்பாடி ஒரு கட்சிக்கு தலைவராக வந்துட்டாரு, திமுகவுக்கு வர முடியுமா? ரைட், இதை சொல்லுங்க, பதில் சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் பதில் வாங்க பாருங்க, அதுக்கு காலம் பதில் சொல்லட்டும். நான் சொன்னது இந்த காவிக்கு, அந்த காவி என்ன, இன்னைக்கு நீங்க மத சாயம் பிஜேபிக்கு பூசப்படுகிறது நீங்கல்ல, நான் விளக்கமே கொடுக்குறேன். நான் வந்து இந்து, நான் ஏன் கிறிஸ்டின் மதத்துக்கு மாறுறேன், ஆனால் இயேசு நாதரை ஏற்றுக்க மாட்டேன், என்ன அங்கே வச்சுப்பாங்களா? நான் இந்து முஸ்லீமுக்கு மாறுறேன், ஆனால் குல்லா போட மாட்டேன், அல்லாவை ஏற்றுக்க மாட்டேன், என்னை அவங்க ஒத்துக்குவாங்களா? ஏன் நடக்கிற கதையா? நான் கிறிஸ்டினா மாறினா இயேசை ஏற்றுக்கணும், அல்லாவா மாறினா அல்லாவை ஏற்றுக்கணும், இதான முறை. ரைட்டு, நீங்கள் பிஜேபிக்குங்கிற ஒரு பாசிசத்துக்குள்ளே போயிட்டாலே, அதை ஆதரிச்சிட்டாலே, அதில் ஓடுற சனாதன பிளட்டு தானாக பாடியில் மாறிடும். அதனால் நான் ஒட்டுமொத்தமாக சொல்கிறேன், அந்த பிஜேபி கூட போய் நின்றுக்கிட்டு நானும் இந்து தான், நானும் சமூக நீதியை பின்பற்றவன் தான் சொன்னால் உலகம் ஏற்றுக்காது கண்ணா, ஏற்றுக்காது. ஏன்னா அவங்க பாலிசி அது பிளட்டு, ஜனாதிபதிக்கே தான் நிலைமை. இங்கே எங்கே மறந்துட்டு பேசுகிற விஷயங்களை, இதே ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் அவர்களுக்கு வாக்களிக்காம போனது யார்? அப்போ ஜனாதிபதியை பத்தி பேசினது யாரு? நான் சொல்றேன், அன்னைக்கு யாரு ஓட்டு போட்டாங்க? திமுக. நான் விளக்கம் கொடுக்குறேன் சார், நான் இப்பயும் சொல்றேன் சார், பகிரங்கமா சொல்றேன், ஏத்துக்க முடியாது சார். நீங்க மீண்டும் அந்த அம்மா கொண்டு வந்து பிஜேபி கேண்டிடேட் அங்க போட்டீங்கன்னா மறுபடியும் திமுக ஏத்து ஓட்டு போடும், ஆதரிக்காது. அவர் சொன்ன எடப்பாடிக்கு சொன்ன தட்ப வெப்பம் கொள்கை கூட்டணி சார், ஓப்பல சவால் விடுறோம், பாடியில் ஓடுறது பட்டியலினமா அல்லது பாசிச பாணியா? பாசிச கொள்கையோட நீ இந்த காலத்தில் வந்தீங்கன்னா உன்னை தூக்கி எறியறது தான் என் வேலை. அதே ஒரு பிராமின் அந்த பாசிசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ராமானுஜர் மாதிரி இறங்கி வந்து உட்கார்ந்தாரு, கலைஞர் கதை வசனம் எழுதினாரு, இங்கே நாங்கள் ஓட்டு போட்டோம் இருக்கு, என்ன தப்பு? நாளைக்கு வேணா ஸ்ரீராம் சார் தூக்கி எறிஞ்சு திமுக வரட்டும், தலைமை செயற்குழு இல்லை சார், எது வேணாலும் கொடுப்போம். ரைட், ஸ்ரீராம் உங்களுக்கு ஒரு டீல் இருக்கு, அவருக்கு அண்ணனுக்கு ஒரு சீட்டு கட்சா எனக்கு ஹாப்பி, அதே தலைமை சொல்ல அவருக்கு சீட்டு கட்சா போறோம். இருங்க பாருங்க, அவர் எதை தூக்கி எறியணும்? அந்த பாசிசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இங்க வரணும். சரி, ரைட், நாம திராவிடத்தை ஏத்திட்டு வரணும். தேர்தல் வைப்பதற்கான முயற்சிகளும் நடக்கிறது, ஏன்னா டைம் கொடுத்தா ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற பேச்சுக்களும் அடிப்படுது. நாளைக்கே நீங்கள் கலைக்கிறதுனா கழிச்சிருங்க, நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் கலைக்கிறதுல கை சேர்ந்த ஆள்,
ரெண்டு பேர் எம்எல்ஏ ஆனால் கூட அங்கே உங்கள் ஆட்சி இருக்கும். ரைட்டு, அப்படி தான் இந்த வேலை பார்ப்பீங்க. நாளைக்கே நீங்கள் கலைங்க, நாங்கள் தயாராக இருக்கோங்கிறது ஒரு பதில். எங்கள் சகோதரர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கேட்டார், இளையராஜாவுக்கு ஏன் இவர்கள் போய் பார்த்தார்கள் என்ற முதல்வர்னு. வருஷம் வருஷம் வாழ்த்து சொல்கிறதுல மாற்றம் இல்லை. ஆனால் இளையராஜா வரவேற்றார், முதல்வர் போனார், எச்சி ராஜா பத்திரிக்கை வச்சார், கல்யாணத்துக்கு போனார். முடிஞ்ச எம்பி பதவி வாங்கிட்டு வந்த இளையராஜா கிட்ட மோடியை விட்டு சொல்ல சொல்லி அவர் தான் வீட்டுக்கு வர்றாருல, இளையராஜா உடனே புறப்பட்டு டெல்லி வந்துடுங்கோ இல்லை ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே.